வயசுலேருந்து பரபரப்பாக பேசிட்டு வர விஷயம்னா அது அசோக்குமார் அவரோட மரணம் தான். இந்த மரணத்துக்கு காரணமான அன்பு செழியன் மேலே அனைவரும் கடும் கோபத்தில் இருக்காங்க. நான் கடவுள் படத்தின் போது இயக்குனர் பாலாவின் சொந்தக்காரரான அன்பு செழியன் நடிகர் அஜித்குமாரை கூப்பிட்டு மிரட்டினதாக நேற்று இயக்குனர் சுசீந்திரன் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அஜித் தைரியமானவர், இதை ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சுசீந்திரன். இந்த நிலையில் நான் கடவுள் படத்தில் அஜித் நடித்தாதான் படம் நல்லா ஓடுட்டுறதுனால பாலா அஜித்தை வச்சு இந்த படத்தை பண்ணணும்னு உறுதியாக இருந்தாராம். அதனால எல்லா பக்கமும் இருந்து அஜித்துக்கு அழுத்தம் தரப்பட்டதான். ஆனால் அஜித் ஒத்துக்கவே இல்லையாம். 3 வருஷம் காத்திருந்த பாலா கடைசியாக பஞ்சாயத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அஜித்தை வர சொன்னாராம். அஜித்தை மிரட்டியாவது படத்தில் நடிக்க வச்சிடலாம்னு நினச்சி மதுரையிலிருந்து அன்பு செழியனை அவர் அடியாட்களையும் வர சொன்னாராம் பாலா. அந்த பேச்சுவார்த்தையில் அஜித்தை அன்பு செழியன் கடுமையான வார்த்தைகளில் மிரட்ட ஆரம்பிச்சாராம். இந்த படத்தில் நடிச்சிரு, இல்லைனா சினிமாவிலேயே நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுவரை பொறுமையாக இருந்த அஜித் படத்தில் வர மாதிரியே அவரோட பாக்கெட்லேருந்து ஸ்டைலாக ஒரு துப்பாக்கி எடுத்து டேபிளில் வச்சாராம். அந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் உள்ள துப்பாக்கியாம். அது அவரோட பாதுகாப்புக்காக அவரே வச்சுருக்காராம். அதை டேபிளில் எடுத்து வச்சதும் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தாராம். அதை பார்த்த பாலாவும் அன்பு செழியனும் பயந்து போயிட்டாங்களாம். அடுத்த 5 நிமிஷத்தில் அஜித் கிட்ட இருந்து அவங்க கொடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்களாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா ஒரு செய்தி ஒன்று இப்போ இணையதளங்களில் பரவிட்டு வருது. ஆனால் இது உண்மையா பொய்யான்றது இன்னும் தெரியாமையே இருக்குது.